அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா. இது சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. வாங்க பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம், இப்போ நீளமாக நறுக்கினா ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு தக்காளி, தக்காளி நல்லா வதங்கி வச்சுங்க, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் கார் அதிகமாக போகிறேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் தனியாக தூள், மிளகாத்தூள் வாசனை போக ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் வாசனை போக ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு கப் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, இப்போ இதை சேர்த்துக்கலாம். மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சிடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இதில் நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லைங்க, அதனால தான் எண்ணெய் நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.